தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மகளிரணி செயலாளரும் மக்களவை திமுக குழு துணைத் தலைவருமான கனிமொழி எம்பி நேரில் பார்வையிட்டார் அப்போது பொதுமக்களையும் விவசாயிகளையும் சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகர பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது பல பகுதிகளில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மக்களவை திமுக குழு துணைத் தலைவரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான கனிமொழி நீரில் பார்வையிட்டார் என்ஜிஓ காலனி பகுதியில் வீடுகளை சூழ்ந்துள்ள மழை வெள்ளத்தை பார்வையிட்ட அவர் அப்பகுதி மக்களுக்கு உணவு வழங்கவும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் ஏற்பாடு செய்தார் தொடர்ந்து சிதம்பரம் நகர் பிரயன் நகர் மாசிலாமணிபுரம் உள்ளிட்ட பகுதிகளையும் கனிமொழி பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழைநீர் செல்ல முறையாக கால்வாய்களை அதிமுக அரசு அமைக்கவில்லை என குற்றம் சாட்டினார் திமுக ஆட்சி அமைந்ததும் எடுக்கப்படும் என கனிமொழி உறுதி அளித்தார் ஒவ்வொரு முறையும் மழை வரும்பொழுது பகுதிகளிலும் கட்டி மக்கள் வந்து வீடுகள்ல இருந்து வெளியேறி போக வேண்டிய அளவுக்கு வந்து மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தேவை அதை பத்தி அரசாங்கம் சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து கான் கட்டுறேன்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து அதை இங்கே கூட பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட தடுப்பணை மாதிரி இருக்குது எல்லா தண்ணியும் வெளியில் வராததுக்கு காரணமே இவங்க வந்து இதை உயர்த்தி கட்டியிருக்கக்கூடிய தான் காரணம் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து த இந்த கழிவு நீர் போவதற்கான வழிகள் வந்து சரியாக பிளான் பண்ணாமே பண்ணியிருக்காங்க அதனால தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாதிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வேண்டும் அது என்னென்னு வந்து ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து அதை செய்ய வேண்டும் இல்லை என்றால் இன்னும் மூணு மாசத்துல ஆட்சி மாற்றம் வரும் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும் இதனையடுத்து முத்துநகர் பகுதியில் மின்வயர் அருந்து விழுந்ததால் மின்சாரம் தாக்கி பலியான அனுசியா என்பவரின் வீட்டிற்கு சென்ற கனிமொழி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து நிதி உதவியையும் வழங்கினார் இந்த நிகழ்வுகளின் போது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜீவன் பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்